மேய பிரியாவுக்கு தலைமை போட்ட வாய்மொழி உத்தரவு. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிரியா வந்து நிறைய சிக்கல்ல போய் மாட்டியிருக்கு, ஊடகங்கிட்ட மாட்டியிருக்கா. அவங்க கேள்விக்கெல்லாம் பிரியாவால பதில் சொல்ல முடியல. அதனால என்ன ஆகுறாங்கன்னா, அந்த பொண்ணு அப்படியே திணறி போகுதாம். இதை வந்து பாத்தீங்கன்னா, இந்த கொசு வழங்கும் திட்டம்னு ஒண்ணு சொல்லிச்சு பார்த்தீங்களா அந்த அம்மா, அதை வந்து இப்ப அது பெருசா எடுத்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அது அது ஒரு பக்கம் இருந்தாலும், இங்க ரொம்ப ட்ரெண்டான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சேகர் பாபு சொன்ன விஷயம்தான். பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, நீ அடிச்சு விடு, நீ அடிச்சு விடு, என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நான் உன் கூட இருக்கேன்ல அப்படின்னு பேசினார்ல. இது இப்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆகி கடைசியில வந்து எல்லாரும், என்ன இப்படி ஒரு சின்ன பொண்ணை வச்சுக்கிட்டு சென்னையில இந்த மாதிரி மேயரா போட்டுக்கிட்டு இந்த அரசாங்கம் அநியாயம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாரும் பேச மக்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது, சென்னை மழைநீர் பாதிப்பை பார்க்க போயிருக்கு, எல்லாம் சூழ்ந்துட்டாங்க. சூழ்ந்துட்டு நீ மட்டும் நல்லா ஏசியில உட்காந்துருக்க, நாங்க இப்படி தண்ணிக்குள்ள நின்று கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு உடனே நிவாரணம் கொடுக்க போறியா இல்லையான்னு மிரட்டி இருக்காங்க. இவனால எதுவுமே பேச முடியல அந்த பொண்ணால. ஏன்னா அமைச்சரை அடிச்சு விடுன்ட்டாரா, ஒன்றும் பண்ண முடியாம முழிச்சிருக்கு. அதை மக்கள்லாம் பார்த்துட்டு கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி சிரிச்சிருக்காங்க. மேயரை பாரு என்ன வேலைப்பா எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்ட்டு மீடியாவும் நல்லா கிண்டல் பண்ணியிருப்பாங்க போல. பிரியா நொந்து போய் இருக்கு, என்ன செய்ய போதும் தெரியல. அப்படிமா வேலையை விட்டு போகும்னு நினைக்கிறீங்க? ஆக எவன் திட்டினாலும் சரி, எவன் அடிச்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, அது மேயர் பதவியை விட்டு இறங்காது. ஆனா பதவி ஆசை, அதுக்கு இந்த வயசுல ஒரு பதவி ஆசைய கொடுத்துட்டாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றிங்க.